ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன வீடியோ அப்படின்னா பார்த்து தலா இந்த மூவியோட செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வந்து பார்த்தா இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆர் கிருஷ்ணா அவரோட டைரக்டர் நம்ம எஸ்டார் கௌதம் கார்த்திக் ஜிவிஎம் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ ஃபீமேல் லீடாக நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்க தான் வந்து நடிக்கிறாங்க வச்சுங்களா. ஸோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு சிங்கிள் அண்ட் வந்து பார்த்தா தேசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேறு எல்லாம் ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்ம சத்தம். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தது, நெகட்டிவாக வந்தது. ஆனால் டீசர் பார்த்தப்போ வந்து பார்த்தா ஸோ அந்த வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க நம்ம எஸ்டிஆரை வந்து பார்த்தோம்னா வச்சுங்களா. ஸோ அந்த டீசரில் எஸ்டிஆரோட டைலாக்காக இருக்கட்டும், பேசுகிற அந்த வசனம்லாம் வந்து பார்த்தா ஸோ பயங்கரமாக இருந்ததுங்க வச்சுங்களா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் கொடுக்கணும்ல, ஸ்டுடியோ கேம்ஸ் ஆகல நெக்ஸ்ட் ஒரு ட்விட்டர் ஒன்று வந்துருச்சுங்க வச்சுங்களா. ஸோ என்ன அப்படின்னா இந்த படத்தோ செகண்ட் சிங்கில் வந்து பார்த்தா கௌதம் கார்த்திக் ஸோ அவருக்காக ஒரு சிங்கிளை வந்து ரெடி பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரோமோலாம் ரெடி பண்ணிட்டோம், இது வந்து பார்த்தா ஒரு மெலோடி சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஃபைனலாக அந்த ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ண போகிறாங்க வச்சுங்களா. ஸோ இன்றைக்கி இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சாங் வந்து 13 அன்னைக்கு வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க வச்சுங்களா. ஸோ டைட்டில் வந்து பார்த்தா நினைவிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வச்சுருக்காங்க ஏரமான் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தா ஸோ அவரோட பையனை வந்து பார்த்தா சாங்கும் பாடி கொடுக்குறேன் வச்சுங்களா. ஸோ அந்த ப்ரோமோ ஷூட்லாம் பயமாக இருக்குது. ஸோ சூப்பராக பண்ணி கொடுத்து ஆர் கிருஷ்ணா வந்து இந்தமாரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்தமாரி மெலோடி சாங்காக போட்டு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு எமோஷனல் சாங்காக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வச்சுங்களா. ஸோ கௌதம் கார்த்திக்காக இந்த ஒரு சாங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம கௌதம் கார்த்திக் ஸோ அவரோட ரோல் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோலுங்க வச்சுங்களா. ஏன்னா எஸ்டேக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்கோப் இந்த ஒரு 10 தலையில் கௌதம் கார்த்திக்கும் இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் நாளைக்கு வந்து பார்த்தா 6 PM ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம் இந்த 10 தலை செகண்ட் சிங்கிள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவிக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கான்சன்ஸ்லாம் நினச்சிருந்தாங்க. வேறு வேறு கான்சன்ஸ் வைப்போம். நெக்ஸ்ட் டே.